நாட்டில் ஏற்பட்டுள்ள அமெரிக்க டாலர் தட்டுப்பாடு காரணமாக அரிசி, சீனி, பருப்பு, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றி வந்துள்ளனர். ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் இன்னும் கொழும்பு துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் நிலையில் உருமாற்றமடைந்த புதிய கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் வழமைக்கு திரும்புவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத நிலையில் தேவையில்லாமல் மருந்துகளை வீடுகளில் பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு மருந்து பொருட்கள் வழங்கல் மற்றும் ஒழுங்குமுறை இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சந்தியா சுமன மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாளாந்தம் 2.5 மணித்தியாலங்களுக்கு திட்டமிட்ட மின்வெட்டுகளை அமுல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை மின்சக்தி அமைச்சருக்கு பரிந்துரைத்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மினுவாங்கடை பகுதியில் இராணுவத்தைச் சேர்ந்த சிலருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் இடையில் கடும் மோதல் இடம்பெற்றுள்ளது. நாடளாவிய ரீதியில் அரிசி வகைகளின் விலைகள் தாறுமாறாக உயர்ந்துள்ளதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டினுள் ஒமிக்ரான் வைரஸ் சுனாமி போன்று வேகமாக பரவும் அவதானம் ஏற்பட்டால் அதற்காக வைத்தியசாலை கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.